Hi friend, நாங்க இன்னைக்கு மர மெலட் செய்து எப்படின்னு பார்ப்போம். அதாவது ரெண்டு மாடல் போட்டிக்கு இந்த மாடல் வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி செய்தண்டு. நாங்கள் இப்போக்கு இந்த மாடலில் சமைப்போம். இதில் வந்து நான் ரெண்டு சைஸுக்கு சமைச்சு வச்சிக்கி இந்த மாடல் வந்து நான் இது வந்து லேத்தில் செஞ்சேன். அதுதான் இவ்வளோ அழகாக இருக்கு. எங்கள்கிட்ட இப்போக்கு லேத் இல்லாததால் நாங்கள் எங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ண நார்மலாக நாங்கள் சமைப்போம். இந்த மாதிரி இது வந்து பொதுவாக வந்து உளிய தட்டுறதுக்காக யூஸ் பண்ணேன். அடுத்து வந்து பலகையில் கொஞ்சம் தட்டி அட்ஜஸ்ட் பண்ணதுகளுக்கு இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். பொதுவாக ஹேமர்கள் வந்து யூஸ் பண்ணல, அதாவது சுத்தியல். நாங்கள் இதை எப்படி செய்தன்னு பார்ப்போம். நாங்கள் இதை அளந்து எங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை எடுக்கணும். நான் வந்து ஹாஃப் டு ஹாஃப் எடுத்து முழு மட்டத்தை வச்சு நாலு சைட்டுக்கும் மார்க் பண்ணு. இப்போ நாலு சைடுக்கும் மார்க் பண்ணி, அதாவது என்ன எதாச்சும் யூஸ் பண்ணி நாங்கள் இதை பொருத்தி கொள்ளணும் லேசாக. நான் வந்து ஜி கிளாம்பை யூஸ் பண்ணி பொருத்தி கோறேன். பொருத்தி கொண்டு நாலு மூலையும் வெட்டி கொள்ளணும். கொஞ்சம் கூடுதலாக வெட்டணும். இந்த இடை லேசாக வந்து சீவி போடுற மாதிரி, அதாவது நாங்கள் ரவுண்ட் மாடலுக்கு வந்து இதை வந்து சீவ போகிறோம். இந்த மாதிரி நாலு மூலையுமே வெட்டி ஃபினிஷ் ஆக்கணும். நாங்கள் திருப்பி திருப்பி ரிட்டன் சப்போர்ட்டை வச்சு இறுக்கி வெட்டணும். முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்க செல்ல உங்களுக்கு, அதாவது என்ன பாரத்துக்கு தேவைன்னு சொல்லி தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற பாரமான பலகையிலே எடுத்துக்கோங்க. என்ன மட்டும் ரஃப்ல ஹூடின பலகை எடுத்துக்கொண்டால் நல்ல பாரம் குறைய தேவையென்றால் நார்மல் பலகை எடுத்தாலும் பரவாயில்லை. நாலு மூலையும் வந்து ஒரே லெவலுக்கு வெட்டிக்கியான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு போதாட்டி அதை நீங்கள் லெவல் பண்ணி ஒரே அளவுக்கு மாதிரி வெட்டிக்கோங்க. அதை வெட்டிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேராக வெட்டு. கூடுதலாக வெட்ட வேணாம், கொஞ்சமாக வெட்டுங்க. நான் கடைசியாக அதை காட்டுவேன். அதோட வந்து டிசைன் வர மாதிரி இந்த இதையும் வந்து நாலு முகத்தையுமே வெட்டி கொள்ளணும். நேர திருப்பி திருப்பி வெட்டணும். பிறகு வந்து நாங்கள் உளியை யூஸ் பண்ணி உளியால் மெதுமெதுவாக எங்களோட பிடிப்பக்கத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அதாவது ரவுண்ட் மாடலுக்கு எடுக்கிறது மாடலுக்கு எடுக்கணும். இந்த வேலைக்கு வந்து உளி வந்து நல்லா கூறாயிக்கணும். நான் என்னோட பழைய வீடியோவில் போட்டிக்கு உளியை எப்படி கூறாக்குண்டு, அதாவது ஷாஃப்டிங் பண்ணிக்கோருண்டு, அதை தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க.
நாங்கள் வெட்டின கோட்டுக்கு அங்கெல்லாம் போகாமல், அதாவது உளி அங்கெல்லாம் போகாமல் பார்த்துக்கொள்ளணும். அப்படி போனால் டேமேஜ் ஆகுது, அது ஒரு அழகு இல்லாமல் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சைட்டை திருப்பி திருப்பி வச்சினாங்க, இந்த மாதிரி சீவி கழுவணும். இது கடைசி பக்கம். அதுக்கப்புறம் கலட்டி இட பேலன்ஸான, அதாவது சில இடங்களில் வந்து சரியாக சீவிப்படுதில்லை, அதை வந்து நாங்கள் அதை சரியாக சமைச்சு கொள்ளணும். உளியை இந்த மாதிரி யூஸ் பண்ணச்சல ஒரு பலகைக்கு மேலே வச்சுக்கோங்க, ஏன்னாண்டு ஹெட்டல் உளி வந்து பெய்த்து இரும்பு தட்டுகளை பட்டால் உளி மொட்டையாகுது. இதுதான் நாங்கள் செஞ்சது. இதை வந்து நாங்கள் இப்போ மணல் கல் மணல் தாள் சேண்ட் பேப்பர், இது வந்து நான் சேண்ட் பேப்பர் வந்து 100 நம்பரை எடுத்தீங்கி அதில் வந்து அதோட வந்து கரடு முரடு மாதிரி இருக்கத்தை கொஞ்சம் பிடிச்சிக்கோறேன். என்னண்டா கையால் பிடிக்கச்சல எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேசாக இயக்கிறதுக்கு, அதாவது ஸ்மூத்தாக இயக்கிறதுக்கு செக் பண்ணி செக் பண்ணி பிடிங்க. இதுதான் புதியது. இதில் வந்து உங்களுக்கு விளங்கும் நாங்கள் வந்து வெட்டின மாதிரி, ஏனென்றால் 4 மூலையும் வெட்டச்சல்ல கூடுதலாக வெட்டின இதுதான் காரணம். அதுக்கு பிறகு வந்து நேராக வெட்டச்சல்ல கொஞ்சமாக வெட்டின இந்த ரவுண்ட் வந்து சரியாக எடுக்கிறதுக்காக. இது வந்து பழையது, பழையதை பாருங்கள், பழையது வந்து கொஞ்சம் பாரத்தில் கூடு. இதில் வந்து எங்களுக்கு தேவையான பாரத்துக்கு சமைச்சு கொள்ளிடும். பொதுவாக வந்து இது நான் வந்து நார்மலாக தான் சமைச்சிக்கு, உங்களுக்கு தேவையென்றால் பாரமான பலகையிலே செஞ்சு கொள்ளிடும். இப்போ நாங்கள் செஞ்சத்தால் அடித்து வெட்டி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட், அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.